எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போது சென்னை என்எஃப்சி ஃபேன்ஸுக்கு நிறைய அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. முக்கியமாக கௌரவ் முக்கி வந்து இப்போது சென்னை என்எஃப்சிக்கு வரமாட்டார் அப்படிங்கிற ஒரு கன்ஃபார்ம் நியூஸ் கிடச்சிருக்கு. அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஜேஜே உடைய அப்டேட், இன்னொரு எந்த டீமுக்கும் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டாரா இல்லையா அப்படிங்கிற நியூஸும், அதோட சேர்த்து கிருவல்லாரை வந்து இப்போ நம்ம ரீட்டைன் பண்ணியிருக்க சென்னை என்எஃப்சி ஸ்குவாடை பற்றி, அந்த ஸ்குவாட் ரீட்டைன் பண்ண ஸ்குவாடில் இருக்க ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்காரு. அதையும் ப்ளஸ் வந்து கேபிஎஃப்சிக்கு ரோஹித் குமார் ஹைதராபாத் எஃப்சிலேருந்து போயிட்டாரு. ஸோ இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ யாருக்காவது வந்து இந்த லாக்டவுனில் சும்மா இருந்தே சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் நீங்கள் தேடுறீங்கன்னா, நான் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அவரை போய் காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் ஃபுட்பால் தமிழ் சேனல்லேருந்து வரேன் அப்படின்னு சொல்லி உங்கள் பேரை சொன்னீங்கன்னா அவர் அதுக்கான ப்ரூஃபை காமிப்பார். ஸோ ரொம்ப ஏர்ன் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. அதாவது மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 5000-9000 மேலே வரைக்கும் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு பொறுத்து தான் இருக்குது, நீங்கள் வெறும் ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ இந்த லாக்டவுனில் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. சும்மா இருந்தே வந்து 5000-9000 மேலே நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா அவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அப்டேட்ஸ் பக்கம் போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கௌரவ் முக்கியை பற்றி பார்த்தலாம். ஸோ நேற்று வந்து மார்க்கஸ்கிட்ட நிறைய ஃபேன்ஸ் வந்து கேட்டாங்க. ஸோ அதில் வந்து எஸ்டிஆர் ஸ்போர்ட்ஸ் இந்தியா அப்படின்னு ஒரு சேனல் வந்து கேட்டப்போ கௌரவ் முக்கி வந்து சென்னை எஃப்சிக்கு வருவாரா, சென்னை எஃப்சியை ஜாயின் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தெளிவாக ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து சென்னை எஃப்சி ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்பவே ஒரு என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஜேஜே வரமாட்டார் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனாலும் சரி கௌரவ் முக்கி வராரு, ஒரு நல்ல இந்தியன் ஸ்ட்ரைக்கர் வரப்போகிறாங்க, கொஞ்சம் வயசு கம்மியாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்கர் வரப்போகிறாங்க அப்படின்னு ஃபேன்ஸ் நினச்சிட்டு இருந்தாங்க. பட் இப்போ கௌரவ் முக்கியும் வரமாட்டார்னு சொல்கிறதுனால ஃபேன்ஸுக்கு கொஞ்சமே அப்போ யார் இந்த இந்தியன் ஸ்ட்ரைக்கர், ஒருவேளை ரெண்டு ஃபாரின் ஸ்ட்ரைக்கர் வருவாங்களா அப்படிங்கிற ஒரு தாட் வந்திருக்கு. ஸோ எனக்கும் அப்படி தான் வந்திருக்கு. ஸோ பார்ப்போம் யாரோது ஒரு புது இந்தியன் ஸ்ட்ரைக்கர் வரப்போகிறாங்களா இல்லை ஜேஜே ரிட்டர்ன் பண்ண போகிறோமான்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முரளி கார்த்தி அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, ஜேஜே வந்து எந்த கிளப் கூடையாவது கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்டதுக்கு இன்னும் அவர் எந்த கிளப் கூடையும் கான்ட்ராக்ட் சைன் பண்ணவே இல்லைன்னு தெளிவாக சொல்லியிருக்காரு. அப்போது ஜேஜே கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் இன்னும் யாருக்குமே, நம்மளும் இன்னும் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் சைன் பண்ணலை. ஸோ அவரும் இன்னும் எந்த கிளப்புக்கும் கான்ட்ராக்ட் சைன் பண்ணலைங்கிறது இதுலேருந்து தெளிவாக தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபேன்ஸ் கேட்டிருக்காரு, எதை உங்களை பொறுத்த வரைக்கும் எதனால் வந்து ஜேஜேவை ரீட்டைன் பண்ணலை சிஎஃப்சி அப்படின்னு கேட்டதுக்கு மஸ்ட் பி அ காஸ்ட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு இன்ஜூரிலேருந்து வர பிளேயர்கிட்ட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால தான் வந்து சென்னை எஃப்சி இன்னும் இழுக்கிறாங்க அப்படின்னும் அவர் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. பட் நமக்கு எதுவுமே தெரியாது, இன்னும் ஒரு 2 வீக்ஸில் தான் எல்லாமே கன்ஃபார்ம் நியூஸஸ் வரும். கோச் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக வந்து நமக்கு ஒரு நல்ல நியூஸ் வரும்னே சொல்லலாம். ஸோ இன்னும் ஒரு 2-3 நாள், நேற்று வந்து இன்றைக்கி வந்து எலிசாபியா வந்து பேசி விட்டுருந்தார் 6th anniversary-க்காக. பார்ப்போம் என்ன ஒரு புது நியூஸ் வருமா. மேபி எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க கோச் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னா அன்றைக்கி. ஸோ நம்மளும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. அடுத்து வந்து ரஃபேல் கிருவல்லாரை வந்து நம்ம இப்போது ரீட்டைன் பண்ணியிருக்க சென்னை எஃப்சி ஸ்குவாடை பற்றி gold.com-க்கு அஃபிஷியலாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார். அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட இப்போ இருக்கிறது வந்து ரொம்பவே வந்து ஒரு கோர் டீம் இருக்குது, கோர் ஸ்குவாட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பிளேயர்ஸ் அண்ட் கோச்சஸ் கம் அண்ட் கோ, தட்ஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ப்ரொஃபஷனல் ஃபுட்பால் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ யாருனே தெரியும், ஓன் கைலன் வால்ஸ்கிஸை தான் அப்படி சொல்கிறாரு. வால்ஸ்கிஸ் வந்து அந்த லைவில் கொஞ்சம் இது மாதிரி பேசுனதுனால கிருவல்லாரவும் பேசி விட்டார். அப்புறம் வந்து நாங்கள் வந்து நெகட்டிவ்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல, பாசிட்டிவ்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணுற போகிறோம். ஸோ எங்ககிட்ட அந்த வின்னிங் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. கடந்த சீசன் பார்த்துருந்தீங்கன்னா நாங்கள் எப்படி வந்து மீண்டு எழுந்து வந்தோங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மீண்டு எழுந்து வந்ததை தான் நாங்கள் இந்த வருஷம் ஒரு மோட்டிவேஷனாக வச்சு இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆட ட்ரை பண்ணுவோம், கொஞ்சம் குயிக்காக எல்லாமே செட் ஆகி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட செம்ம குவாலிட்டியான தாப்பா, சாங்தே, எட்வின் இந்த மாதிரியான நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த வருஷம் நாங்கள் நிச்சயமாக ஒரு இம்பாக்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிருவல்லாரவும் சொல்லியிருக்காரு. ஸோ நிச்சயம் பார்ப்போங்க இந்த வருஷம், எல்லோரும் அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நிச்சயமாக ஒரு ஒரு மொக்க டீம் வந்து ஐஎஸ்எல்லாம் அடிக்கும்னா அது வந்து சென்னை எஃப்சி தான் சொல்லுவேன்.
ஸ்குவாடை பார்த்துட்டு எல்லோரும் மொக்க மொக்கம்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வாயில் விரல வைப்பாங்க, அப்படி தான் வரும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி, அவங்க வந்து ஒரு மிட்ஃபீல்டரை சைன் பண்ணியிருக்காங்க ஹைதராபாத் எஃப்சிலேருந்து, ரோஹித் குமார். எதனால் இவர் ஹைதராபாத் எடுத்து வந்தாருன்னு தெரில. ஸோ ஹைதராபாத் இருந்தால் நிச்சயம் இவருக்கு சான்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ போன வருஷம் நல்லா ஆடினார் ஓரளவுக்கு, பட் எதனால் வந்தாருன்னு தெரில. ஸோ கேவிஎஃப்சியில் சான்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட்டான விஷயந்தான், பார்ப்போம் என்ன நடக்குங்கிறத. ஸோ இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மெயினாக எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் காய்ஸ். அது வரைக்கும் நன்றி. Tell me pretty lies, look me in the face, tell me that you love me, even if it's fake.